நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை திருவள்ளிக்கேணி காந்தி நகரை சேர்ந்தவர் தான் மதன், வயது 36, ஆட்டோ டிரைவரான மதன் கடந்த 2 ஆண்டுகளாக அதிமுகவில் துறைமுக தொகுதி 59வது வார்டில் பகுதிச் செயலாளராக இருந்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பு திமுகவில் மதனும் சேர்ந்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் திமுக வேட்பாளர்களுக்காக அவர் வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில்தான் திருவல்லிக்கேணியில் திமுக நிர்வாகி ஒருவரின் படத்திறப்பு விழா நடந்துள்ளது. அந்த விழாவில் அமைச்சரான சேகர் பாபுவும் கலந்து கொண்டுள்ளார். அந்த விழாவில் மதன் பங்கேற்றுவிட்டு திருவல்லிக்கேணி எஸ்எம் நகர் 8வது தெருவில் நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம கும்பல் மதனை வெட்டத் தொடங்கியது. அதனால் அவரிடமிருந்து தப்பிக்க மதனும் ஓடினார். ஆனால் அந்த கும்பல் ஓட ஓட அவரை விரட்டி வெட்டி சாய்த்தது. பின்னர் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது. இந்த சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட திமுகவினர் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் அங்கு குவிந்தனர். அதனால் அந்த சம்பவம் அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க போலீசார்களும் குவிக்கப்பட்டனர். உடனடியாக மதனின் சடலத்தையும் திருவல்லிக்கேணி போலீசார் மீட்டு பிரேத பசனைக்காக ஓமந்தூரர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் மதனின் கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை நடத்தினார்கள். கொலையாளிகளை பிடிக்க உதவி கமிஷனரான பாஸ்கரன் தலைமையிலும் தனிப்படையிலும் அமைக்கப்பட்டது. சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளையும் செல்போன் சிக்னல்களையும் போலீசார் ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் போலீசார் 4 பேரை பிடித்தனர். அவரிடம் விசாரணை நடத்திய போது திடுக்கிடும் தகவலும் வெளியானது. இதுகுறித்து போலீசார் கூறுகையில், கொலை செய்யப்பட்ட திமுக பிரமுகரான மதனுக்கும் அதே பகுதியை சேர்ந்த கணவனை இழந்த பெண் ஒருவருடன் நட்பு இருந்துள்ளது. அந்த நட்பை அந்த பெண்ணின் மகன் கண்டித்துள்ளார். ஆனாலும் மதனும் அந்த பெண்ணும் பழகி வந்துள்ளனர். அதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண்ணின் மகன் தன்னுடைய நண்பர்களிடம் கூறி மதனை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். இதையடுத்து அமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு தனியாக நின்று கொண்டிருந்த மதனை அந்த பெண்ணின் மகன் தலைமையிலான கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த வழக்கில் அந்த பெண்ணின் மகன் உட்பட 4 பேரை பிடித்துள்ளோம். இன்னும் 3 பேரை தேடி வருகிறோம். தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறோம் என போலீசார்களும் தெரிவித்துள்ளனர்.